ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நூடுல் ப்ரொக்கோலி அவுஃப்லாஃப். இது வந்து ஒரு ஜெர்மன் டிஷ்ஷு. இது பேக் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ், பேக்கிங் டைம் வந்து ஒரு 30 மினிட்ஸ். ஸோ நம்மளோட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் சூப்பராக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு முதல்ல கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கிட்டு ப்ரொக்கோலியை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணலாம். ரொம்ப ஓவர் பாயில் பண்ணிட வேண்டாம். 100 ml க்ரீம், 400 ml வாட்டர், இல்லை அப்படின்னா 300 ml திக் மில்க், அப்புறம் 200 ml வாட்டர். இந்த காம்போலையும் பிக் பண்ணிக்கலாம். இது வந்து நார் பிராண்டில் நூடுல் ப்ரொக்கோலி அவுஃப்லாஃப் அப்படின்ற ஃபிக்ஸ் ப்ராடக்டில் வந்து நான் வாங்கினேன். ஸோ இப்போ இந்த பால் அண்டு தண்ணி மிக்ஸோட நான் வந்து இந்த மிக்ஸையும் போட்டு ஒருத்தட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நான் வந்து அந்த க்ரீமும் சொன்னது வந்து கோக் ஜானே அப்படின்னு இருக்கும், 7% 50% அப்படின்னு சொல்லிட்டு ராமா கிரீமி ஃபைன் அப்படின்னு ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அது நீங்கள் வாங்கிக்கலாம். அதோடையே 150 கிராம் மேக்கரோனி பாஸ்தா, அதையும் எடுத்துக்கிறேன். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஃபிக்ஸ் ப்ராடக்ட் நார் வாங்கும்போது எத்தனை போர்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை வாட்டரெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட சேர்ந்து இதையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதோடு நான் வந்து புட்டர் கேஸு, அதாவது பட்டர் சீஸ் 3 ஷீட்டையும் இதுக்கு மேலேயே வைக்கிறேன். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் ஆகுது. 30 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இந்த பட்டர் சீஸ் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கிரேட்டட் சீஸு, மொசரெல்லா சீஸ், கார்டின் சீஸ் அப்படின்னு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த சீஸும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்கவே யம்மியாக சூப்பராக இருந்துச்சு. லேயர் வந்து அழகாக கரெக்டான கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. டூத் பிக்கெல்லாம் போட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 30 மினிட்ஸ் வந்து 175 டிகிரிஸ்க்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான நூடுல் ப்ரொக்கோலி அவுஃப்லாஃப் வந்து நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப குவிக்கான ரெசிபி. 5 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷன் டைம், 30 மினிட்ஸ் பேக்கிங் டைம், அவ்வளோதான். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு சீஸ் போட்டு எது கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து நான் பெப்பர் போட்டிருக்கேன். நாங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது சில்லி சாஸையும் கூட வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் பேக் ஓவன்லேருந்து நம்ம வெளியே எடுத்து உடனே கட் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் கொடுத்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா கரெக்டாக கட் பண்ணுறதுக்கும் ஈவனாக நல்லா அழகாக வரும், ஷேப்பாக வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பிரிட்டிஷ் ஸ்கூன்ஸ் ஆகட்டும், அப்புறம் கேக் வெரைட்டிஸ் இதெல்லாம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.